இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மத்திய மற்றும் வடக்கு கேரளாவில் அதிக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம், கொல்லம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கேரளாவில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 50 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அசோக் நகரில் திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்திரன் சந்திரசேகரன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். ரவீந்திரன் சந்திரசேகரன் லிப்ரா புரொடக்ஷன் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். 2020 அக்டோபரில் நகராட்சி திடக்கழிவுகளை ஆற்றலாக மாற்றும் புதிய சுற்றுச்சூழல் நட்பு திட்டத்தில் முதலீடு செய்யலாம் என பாலாஜி என்ற தொழிலதிபரை அணுகி 16 ரூபாய் மோசடி செய்ததாக மத்திய குற்றப்பிரிவில் வழக்கு உள்ளது. இந்த நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் சிக்கன்குனியா காய்ச்சல் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் விடியா திமுக அரசின் சுகாதாரத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் நடப்பு ஆண்டில் சந்தேகத்திற்கு இடமான 1451 பேருக்கு நடத்தப்பட்ட சோதனையில் 331 பேருக்கு சிக்கன்குனியா பரவல் உறுதி செய்யப்பட்டது. கடந்த 5 பதிவான எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது இது எப்போதும் இல்லாத அளவு அதிகமாகும். கடந்த 2021 153 பேருக்கும், 2022 181 பேருக்கும், கடந்த ஆண்டு 222 பேருக்கும் சிக்கன்குனியா உறுதி செய்யப்பட்டது. தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக டெங்கு காய்ச்சலின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் தற்போது சிக்கன்குனியா காய்ச்சலும் அதிகரித்து வருவது பொது